all your Diwali collections. இங்க புதுசு எல்லாமே புதுசு. ஆனந்தம் சில்க்ஸ். ஹரியானா மாநில சட்டசபை தேர்தலில் 48 தொகுதிகளில் வெற்றி பெற்றது பாரதிய ஜனதா கட்சி. மொத்தமுள்ள 90 தொகுதிகளில் அறுதி பெரும்பான்மைக்கும் அதிகமான தொகுதிகளை கைப்பற்றியது. ஹரியானா மாநிலத்தில் தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சி அமைக்கிறது பாரதிய ஜனதா. மாநில சட்டசபை தேர்தல் வரலாற்றில் தொடர்ச்சியாக 3 முறை வென்ற ஒரே கட்சி என்ற சாதனையை உருவாக்கியது. ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி 49 தொகுதிகளில் வெற்றி, அறுதி பெரும்பான்மைக்கு அதிகமான தொகுதிகளில் வென்று ஆட்சியை பிடித்தது. ஹரியானா முதலமைச்சர் நயாப் சிங் சைனி லத்வா தொகுதியில் வெற்றி. காங்கிரஸ் மூத்த தலைவர் பூபேந்தர் சிங் ஹுடா கர்ஹி சம்ப்ளா தொகுதியை கைப்பற்றினார். ஹரியானாவில் பாஜக செய்து வளர்ச்சிப் பணிகளுக்கும் நல்லாட்சிக்கும் மக்கள் வெற்றியை பரிசாக அளித்துள்ளதாக பிரதமர் மோடி கருத்து. தேர்தல் வெற்றிக்காக பாடுபட்ட தொண்டர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து வலைதளத்தில் பதிவிட்டார். ஜம்மு காஷ்மீரில் புட்கா மற்றும் கந்தர்பால் ஆகிய இரு தொகுதியில் வெற்றி பெற்றார் தேசிய மாநாட்டு கட்சியின் உமர் அப்துல்லா. பாஜக தலைவர் ரவீந்தர் ரெய்னா நவசிரா தொகுதியில் வெற்றி. ஜம்மு காஷ்மீரின் முதலமைச்சராக உமர் அப்துல்லா பொறுப்பேற்பார் என தேசிய மாநாட்டு கட்சியின் தலைவர் ஃபருக் அப்துல்லா அறிவிப்பு. 10 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் தங்களுக்கு ஆட்சி அமைக்கும் அதிகாரத்தை அளித்துள்ளதாகவும் பேட்டி. லாவோஸ் நாட்டு பிரதமரின் அழைப்பை ஏற்று அந்நாட்டுக்கு செல்கிறார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. வருகிற 10 மற்றும் 11 தேதி லாவோஸில் நடைபெறும் ஆசியான் இந்தியா மாநாட்டில் பங்கேற்க உள்ளதாகவும் அறிவிப்பு. ₹38,600 கோடி அளவிலான 14 முதலீடுகளுக்கு அனுமதி அளித்தது தமிழக அமைச்சரவை. புதிய முதலீடுகள் மூலமாக 48,000 பேருக்கு வேலை கிடைக்கும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர பேச்சுவார்த்தை தொடர்வதாக அமைச்சர் டி ஆர் பி ராஜா தகவல். தொழிற்சங்கத்தின் ஒரே ஒரு கோரிக்கைக்கு மட்டுமே தீர்வு காணவில்லை என்றும் தகவல். வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்த மாவட்டங்களுக்கு பொறுப்பு அமைச்சர்களை நியமித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு செந்தில் பாலாஜி, நெல்லை மாவட்டத்திற்கு கே என் நேரு உள்ளிட்டோர் நியமனம். ஆண்டு விழாவையொட்டி சென்னை தாம்பரம் விமானப்படை தளத்தில் நடந்த அணிவகுப்பு நிகழ்ச்சி. வெயிலின் தாக்கம் காரணமாக மயக்கமடைந்த விமானப்படை வீரர்கள் 3 பேருக்கு முதலுதவி. தாம்பரம் விமானப்படை தளத்தில் இந்திய விமானப்படையின் ஆண்டு விழா கொண்டாட்டம். வானில் சாகசங்களை நிகழ்த்தி காட்டிய விமானப்படை ஹெலிகாப்டர்கள். தமிழ்நாட்டில் 10 மற்றும் 11 தேதிகளில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். 12 முதல் 20 சென்டிமீட்டர் வரை மழைப்பொழிவுக்கு வாய்ப்புள்ளதால் ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுத்தது. சென்னை மெரினா கடற்கரையில் புனரமைக்கப்பட்ட நீச்சல் குளத்தை திறந்து வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி. 100 மீட்டர் நீளம், 30 மீட்டர் அகலம் கொண்ட நீச்சல் குளம் புத்தம் புதிய பொலிவுடன் ஜொலிக்கிறது. தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் அதிமுகவினர் மனித சங்கிலி போராட்டம். சொத்துவரி உயர்வு, விலைவாசி ஏற்றம், மின்கட்டண உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்ட பிரச்சினைகளை முன்னிறுத்தி போராட்டம்.
மெரினா கடற்கரையில் நடந்த விமானப்படை சாகச நிகழ்ச்சியில் பங்கேற்ற 5 பேர் உயிரிழந்தது தொடர்பாக வழக்கு பதிவு. இயற்கைக்கு மாறான மரணம் என்ற பிரிவின் கீழ் அண்ணா சதுக்கம், திருவள்ளிக்கேணி, மயிலாப்பூர் மற்றும் மெரினா காவல் நிலையங்களில் தனித்தனி வழக்குகள் பதிவு. சென்னை மெரினாவில் விமான சாகச நிகழ்ச்சியை காண வந்தவர்களில் 5 பேர் உயிரிழந்த விவகாரம். மரணத்திற்கான காரணங்களை கண்டறிய மருத்துவ தடயவியல் நிபுணர்களின் ஆய்வுக்கு உயிரிழந்தவர்களின் உடல் உள்ளுறுப்புகள் அனுப்பி வைப்பு. திருப்பூரில் வீட்டில் நாட்டு வழி தயாரித்தபோது ஏற்பட்ட வெடி விபத்தில் 9 மாத குழந்தை, பெண் உட்பட 3 பேர் உயிரிழப்பு. வீட்டின் உரிமையாளர் கார்த்திக், வெடிபொருட்களை சேகரித்து வைத்திருந்த சரவணகுமார் ஆகியோரை பிடித்து போலீசார் விசாரணை. தமிழ்நாட்டில் முதன் முதலில் அதிமுக ஆட்சிக் காலத்தில்தான் சொத்து வரி உயர்த்தப்பட்டதாக அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. உதய் மின் திட்டத்தில் கையெழுத்திட்டு மின் கட்டண உயர்வுக்கும் அதிமுக வித்திட்டதாகவும் விமர்சனம். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை மீறியதாக விளக்கம் கேட்டு ஓலா எலக்ட்ரிக் நிறுவனத்துக்கு மத்திய அரசு நோட்டீஸ். ஓலா மின்சார வாகன உரிமையாளர்களிடமிருந்து கடந்த ஓராண்டில் 10,000 மேற்பட்ட புகார்கள் வந்ததை அடுத்து நடவடிக்கை. பொன்னியின் செல்வன் 1 படத்திற்காக சிறந்த தமிழ் திரைப்பட இயக்குநருக்கான தேசிய விருதை பெற்றார் மணிரத்னம். பட தயாரிப்பாளரான சுபாஷ் கரனுக்கும் விருதை வழங்கினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. பொன்னியின் செல்வன் பாகம் 1 படத்திற்காக சிறந்த பின்னணி இசைக்கான தேசிய விருதை பெற்றார் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான். சிறந்த நடிகைக்கான விருதை திருச்சிற்றம்பலம் படத்திற்காக பெற்றார் நித்யா மேனன். இந்த ஆண்டின் இயற்பியலுக்கான நோபல் பரிசு அமெரிக்காவின் ஜான் ஜே ஹாப்ஃபீல்டு, கனடாவின் ஜெஃப்ரி இ ஹிண்டன் ஆகியோருக்கு பகிர்ந்தளிப்பு. செயற்கை நரம்பியல் நெட்வொர்க் முறை மூலம் எந்திர கற்றலை செயல்படுத்துவது தொடர்பான கண்டுபிடிப்பிற்காக விருது அறிவிப்பு. அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தை நோக்கி சுழன்று வரும் மில்டன் சூறாவளியின் செயற்கைக்கோள் படம் வெளியீடு. மெக்சிகோ வளைகுடாவை தாண்டி மணிக்கு 250 கிலோமீட்டர் வேகத்தில் வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரம். ஆப்பிரிக்க நாடான துனிஷியாவின் அதிபர் தேர்தலில் 90.7% வாக்குகள் பெற்று தற்போதைய அதிபர் கைஸ் சயீத் மீண்டும் வெற்றி. ஊழல் மற்றும் தேச துரோகத்தின் மீதான தனது அரசு நடவடிக்கை தொடரும் என்று அதிபர் சயீத் சுலுரை. ஈரானுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் இடையே ஆயுத விநியோகத்தில் முக்கிய பங்காற்றிய ஹெஸ்புல்லா தலைமையிட கமாண்டர் சுகைல் உசேன் ஹுசேனி உயிரிழப்பு. லெபனான் தலைநகரான பெய்ரூட்டில் நடைபெற்ற தாக்குதலில் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவிப்பு. All your Diwali collections, inge pudusu, yellame pudusu, Anandam Silks.